வார்த்தைகளை கொண்டு நாம் ஜெயிக்க முடியும். அதுதான் வந்து வெல்லும் வார்த்தைகள், கொல்லும் வார்த்தைகள். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து பணம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே ஒருத்தர் அப்படியே ஆகட்டும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கடன் இருக்குன்னு சொன்னான்னா அப்படியே ஆகட்டும்னு பக்கத்தில் ஒரு ஆள் சொல்லிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு சாத்தான் சொல்லிகிட்டு இருக்குது, ஒரு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்குன்னா எப்படி இருக்கும்? அப்போ ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தாலே அந்த வீட்டிலையே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ரெண்டு மேரேஜும் கண்டிப்பாக இருக்கும். ஒரு நெகட்டிவ் வார்த்தையை நீங்கள் பதிவிட்டு விட்டீர்கள் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் 250 பாசிட்டிவ் வார்த்தையை நீங்கள் சொன்னால் தான் அந்த ஒரு நெகட்டிவ் வார்த்தைக்கு உண்டான அந்த சக்தியை நீங்கள் அழிக்க முடியும். முதல்ல வந்து கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களான அந்த நெகட்டிவ் நியூஸை பார்க்க, டிவி பார்க்காத, பேப்பர் படிக்காத, இப்படி தான் நான் சொல்கிறதே உண்டு. ஏன்னா வந்து அதை பார்க்க 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 இவனுக்கு இங்கே பக்கு 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 பக்குன்னு இந்த வடிவேலுக்கு அப்படி மாதிரி இப்படி இப்படி இப்படியே இதாகிற மாதிரி தான் இருக்கும். வெல்லும் வார்த்தைகள், கொல்லும் வார்த்தைகளுக்கு நிறைய சக்தி இருக்குது. உதாரணத்துக்கு கடன் கடன் கடன், எனக்கு கடன் இருக்குது அப்படிங்கிற பதிவில் கடன் நெகட்டிவ் இருக்குங்கு அப்படிங்கும்போது அந்த கடன் வந்து இன்னும் நிறைய அதிகமாகும். பேசும்போதே இல்லை சார் சும்மா தான் இருக்கேன், சும்மா இருக்கேன்னா அப்போ சும்மாவே தான் இருப்பான். ஃபோன் எடுத்தோன்னு சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை சார் சும்மா உங்களை கூப்பிட்டு ஒன்று, நான் வந்து எனக்கு எப்போ வந்துருமா, ஒன்று இல்லைன்னா என்னத்துக்கு பேசுகிற, ஒன்று இல்லைன்னா என்ன தெரியுமா ஜீரோன்னு அர்த்தம். பிஸியாக இருக்கிறனோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம், நான் அப்படி சொன்னால் பதிவிட்டால் தான் நான் பிஸியாகவே இருப்பேன். இப்படி தான் பேசணும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நான் ஃப்ரீயாக தாங்க இருக்கேன், அப்போ நீ ஃப்ரீயாகவே தான் இருப்பேன். சார் வணக்கம். வணக்கம் நற்பவி. நான் உங்கள் மூணூல் பக்கத்தில் அடிக்கடி வாட்ச் பண்ணுவேன், நானும் உங்களுடைய மூணூல் ஃபாலோயர் தான். அதில் நீங்கள் அடிக்கடி சில வார்த்தைகள் போடுறீங்க, ஆம் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி போடுறீங்க, அது வெல்லும் வார்த்தையாக போடுறீங்க. முகநூலில் பொறுத்த வரைக்கும் வெல்லும் வார்த்தை அல்ல அகேன்ஸ்டாக கொல்லும் வார்த்தை இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. அது என்ன சார் வெல்லும் வார்த்தை கொல்லும் வார்த்தைன்னா, அது ஏன் அதை யூஸ் பண்ணணும் அடிக்கடி? வார்த்தையில கொண்டு நாம் ஜெயிக்க முடியும், அதுதான் வந்து வெல்லும் வார்த்தைகள் கொல்லும் வார்த்தைகள். இது வந்து என்னுடைய குருநாதரான வராகி சடைப்பறையா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது, அவருடைய குருநாதர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தது. வெல்லும் வார்த்தைகள் அப்படிங்கிறது நம்ம வெற்றியை தரக்கூடியது வெல்லும் வார்த்தைகள். அதுதான் வந்து இந்த அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிற வார்த்தை கிடையாது, அந்த அப்படியே ஆகட்டும்ங்கிறது ராமதேவர் சித்தர் சொன்னது. இப்போ உதாரணமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இன்றைக்கி வந்து எனக்கு வந்து பணம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே ஒருத்தர் அப்படியே ஆகட்டும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே நம்மளை சுற்றி நல்ல தேவதைகளும் இருக்கும், துர்தேவதைகளும் இருக்கும். கடவுள் அவருக்கு அதுங்களுக்கு கொடுத்துருக்க கூடிய கமாண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, இவங்க என்ன பேசினாலும் நீ அப்படி ஆகட்டும்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமாண்ட்மெண்ட் ரெண்டு கண்டிப்பாக. இப்போ வந்து நாசமாக போச்சுன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அப்படி ஆகட்டும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதனால தான் நான் வந்து கடன் இருக்குன்னு சொல்லாதேன்னு சொல்லுவேன். கடன் இருக்குன்னு சொன்னான்னா அப்படி ஆகட்டும்னு பக்கத்தில் ஒரு ஆள் சொல்லிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு சாத்தான் சொல்லிட்டு இருக்குது, ஒரு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்குன்னா எப்படி இருக்கும்? நம்ம மனுஷனாவே நினச்சிப்போமே ஏதோ ஒன்று. சில பேர் பேசுவாங்கல்ல, பேசும்போதே சொல்லுவாங்கல்ல, வெயில் குடும்பம் தாங்க முடியலங்கும் போது தான் சம்மரே அதிகமாயிரும், இந்த மழை சனியை முடிச்சாப்பில் மழை வந்துருக்கு, இப்படிலாம் பேசுபவர்கள் இருப்பாங்களா? இது இப்படி பேசக்கூடாது. இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மழையே வந்து வந்து என் தொழிலே போச்சு, நாசமாக போச்சு, எனக்கு வந்து வருமானமே இல்லை. இப்போ பேசும்போதே இந்த வருமானம் இல்லைங்கிற நமக்கு என்ன, வருமானம் தேவை, அப்போ பணம் தேவை, கடனுக்கு எதிர்ப்பதை என்ன பணம் தேவை, அதை சொல்ல வேண்டியதானே. என் கடன் இருக்குது கடன் இருக்குதுன்னு நீ சங்கல்பம் போட்டுக்கிட்டே இருந்தால் அது வந்து யூனிவர்ஸுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அது வந்து டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய விஷயமே என்னென்னா நம்ம என்ன பேசுகிறோமோ அது நடக்கும். உதாரணமாக நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா நீ சந்தோஷமாக இருப்பீங்க, நான் துக்கமாக இருக்கேன் துயரமாக இருக்கேன் இப்படி தான் நிறைய பேர் ஆரம்பிக்கும் போதே வந்து இந்த மாதிரியான கொல்லும் வார்த்தைகளை பேசுனா அது அவங்களையே கொல்லக்கூடியது தான் அந்த கொல்லும் வார்த்தைகள். ஆம்ங்கிறது வந்து ஆமாம் சாமி ஆமாம் போடுறவங்களாம் நல்லா பொழைச்சிக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஆம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பிஜமந்திரம், ஒரு நட்சத்திரத்தோட பிஜமந்திரம் தான் அது. ஆயில்யம் நட்சத்திரத்தோட பிஜமந்திரம், ஆயில்யம் தான் ஆதிசேஷனோட நட்சத்திரம். ஸோ வந்து ஆதிசேஷன் அப்படின்னா அது ஒரு சுருண்ட பாம்பு, 1000 தலையுடையவர் தான் ஆதிசேஷன், 1000 பாம்புகளின் குணம் இருக்கக்கூடியவர்கள் ஆதிசேஷன். அப்போ ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தாலே அந்த வீட்டிலையே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ரெண்டு மேரேஜும் கண்டிப்பாக இருக்கும், அப்பாவோட அப்பாவோ அம்மாவோட அப்பாவோ இல்லை ஏதாவது தாத்தாவோ, ஒன்று தெரிஞ்சே வச்சுருப்பாங்க இல்லை தெரியாமல் இல்லீகலாக வச்சுருப்பாங்க, இவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு ஆயிலின் நட்சத்திரத்தை பார்த்தனாலே அது சொல்லிடுவேன் நான். இப்போ வெல்லும் வார்த்தைகள்னால் எப்படி போடணும், சந்தோஷம் பொங்கட்டும், மகிழ்ச்சி மலரட்டும், மகிழ்வித்து மகிழ், இது மாதிரியான வார்த்தைகளை வந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 1:250 அப்படிம்பாங்க, ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது நல்லா தெரியும். அது 1:250 அப்படின்னா ஒரு நெகட்டிவ் வார்த்தையை நீங்கள் பதிவிட்டு விட்டீர்கள் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் 250 பாசிட்டிவ் வார்த்தையை நீங்கள் சொன்னால் தான் அந்த ஒரு நெகட்டிவ் வார்த்தைக்கு உண்டான அந்த சக்தியை நீங்கள் அழிக்க முடியும். நான் என்ன நினச்சேன் உட்காந்துருக்கப்போ 1:250னா ஒரு பாசிட்டிவ் வார்த்தையை சொன்னால் 250 நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சி யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்கள் நெகட்டிவ் வார்த்தையை சொல்லிட்டீங்க. இல்லை இது வந்து 1:250 அப்படின்னா ஒரு நெகட்டிவ் வார்த்தையை நீங்கள் அழிக்கணும், அதோட சக்தியை அழிக்கணும்னா 250 பாசிட்டிவ் வார்த்தையை நீங்கள் உருவாக்கணும். அப்போ நன்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம், வருமானம், பணங்கிறது ஒரு பாசிட்டிவ் வார்த்தை தான், சந்தோஷங்கிறது பாசிட்டிவ் வார்த்தை தான்,
அப்போ வந்து அன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல சொற்கள் தமிழ் சொற்கள் வந்து நம்ம இதில் வந்து எவ்வளவோ வந்து கொட்டி கிடக்குது. அந்த வார்த்தைகளை நம்ம பேசணும், அந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம சொல்லணும். அதுதான் வெல்லும் வார்த்தைகள், கொல்லும் வார்த்தைகள். இப்போ என்னோட பதிவுகளில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மூணுல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், யாருமே வந்து நெகட்டிவாக வந்து போட மாட்டாங்க. போட்டாங்கன்னா நான் வந்து அவனுக்கு போய் பதில் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன், அவன்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டேன். எனக்கு அது வேலையும் கிடையாது, எனக்கு அதுக்கான இதுவும் கிடையாது. அது எதுக்காக அந்த நெகட்டிவிட்டி வளர்த்து முகநூலையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் உங்களுக்கு தெரியும், நான் உங்கள் ஃபாலோவர் வேறு. ஆனால் நீங்கள் போட்ட உடனே ஒரு 500 பேர் ஒரு 1000 பேர் திருப்பி அதே பதிவை போட்டுருவாங்க. நட்பவை, இப்போ நீங்கள் ஒரு தான் சொல்லணும்னா நட்பவை பற்றி ஏதாவது சம்பவம் போடுவீங்க, நட்பவைன்னு போடுவாங்க. இல்லைனா ஏதாவது ஒன்று போட்டு ஆம் சொல்லுவீங்க, உடனே ஆம் 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 அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதுதான் கேட்டேன் முதல் கேள்வியாகவே, அதுதான் கேட்டேன் நான். ஆக்சுவலாக வந்து ஆம்ங்கிறது ஒரு பிஜமந்திரம், பம்முங்கிறது ஒரு பிஜமந்திரம், தும்முங்கிறது ஒரு பிஜமந்திரம், அம்முங்கிறது ஒரு பிஜமந்திரம், கம்முங்கிறது ஒரு பிஜமந்திரம். 27 நட்சத்திரங்களுக்கும் பிஜமந்திரம் இருக்குது. அவன் அவனுடைய நட்சத்திர பிஜமந்திரத்தை வந்து தினசரி ஒழிச்சுக்கிட்டே இருந்தான்னா அது ஒழித்து கொண்டே இருந்தால் பிரபஞ்சத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பலன்களும், அவன் நினைக்கக்கூடிய அனைத்து விதமான சம்பவங்களும் அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் விஷயம். அட்லீஸ்ட் வந்து தினசரி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு முடியலை, உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து கொரோனாவே வந்து எப்படி அப்படின்னா நிறைய பேர் அதை ஈர்த்துட்டாங்க. கொரோனாவில் செத்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த நோய் வந்து செத்ததை விட பயத்தில் செத்தவங்க தான் அதிகம். அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அங்கே நியூஸ் போட்டோம். நான் வந்து சொல்கிறதே வந்து என்ன தெரியுமா, முதல்ல வந்து கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களான அந்த நெகட்டிவ் நியூஸை பார்க்க, டிவி பார்க்காத, பேப்பர் படிக்காத, இப்படி தான் நான் சொல்கிறதே உண்டு. ஏன்னா வந்து அதை பார்க்க 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 இவனுக்கு இங்கே பக்கு 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 பக்குன்னு இந்த வடிவேலுக்கு அப்படி மாதிரி இப்படி இப்படி இப்படியே இதாகிற மாதிரியே தான் இருக்கும். அந்த மாதிரியே தான் அதுக்கு அதை ஈர்த்துருவாங்க. கொரோனா நிறைய பேரில் வந்து அவங்க உயிர் இழந்ததுக்கு காரணம், அதோட மேஜர் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல செத்து போனாங்கன்னு தான் வந்திருக்கும். அது ஒரு நெகட்டிவ் தன்மையான விஷயம். அதை வந்து புரோபகண்டா பண்ணக்கூடியது மீடியா. அவங்க எதனாலும் வந்து நெகட்டிவான விஷயங்களை வந்து அதிகமாக புரோபகண்டா பண்ணுறதுனால தான். இப்போ நீங்கள் தலைப்பு செய்தியே பாருங்கள், நிறைய பேப்பர் பார்ப்பீங்க, இன்றைக்கி வந்து இத்தனை பேர் வந்து வெடித்து செத்து போனாங்க அப்படிங்கிறத தலைப்பு செய்தியாக போடுறது தான் அவங்க வந்து இதாக வச்சுருப்பாங்க. அது ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி, அது ஒரு வருமானத்துக்கானது. ஆனால் வந்து ஒரு நல்ல செய்தி பாருங்கள், எங்கேயா ஒரு இடத்துல வந்து ஒரு பெட்டி செய்தி மாதிரி தான் இருக்கும், துண்டு செய்தி மாதிரி தான் இருக்கும். ஏன் வந்து அதை வந்து அவங்க தலைப்பு செய்தியில் போட மாட்டேங்கிறாங்க? ஏன் நெகட்டிவ் செய்தியை அவங்க இது பண்ணுறாங்க? நெகட்டிவிட்டிக்கு ஈர்ப்புத்தன்மை அதிகம். இப்போ நீங்கள் நெகட்டிவாக நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களை சுற்றி நெகட்டிவான நபர்கள் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு தான் வந்து கண்ணை பொத்துறது, காதை பொத்துறது, இந்த மூன்று குரங்களோட ஒரு ஆட்டிடியூடே இது. தீயதை கேட்காதே, தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே. இன்றைக்கி அது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் பல்கி பெருகி அதிகமாக இருக்குது. அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களுமே, நான் கற்றுக்கொண்ட விஷயங்களுமே, அப்போ நீ வந்து ஒன்றை நீ வந்து அதீத எனர்ஜியாக ஆக்கணும். இப்போ உனக்குன்னு ஒரு ஆரம் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே ஆரம் இருக்குது. நம்ம சக்கராசை வந்து சரியாக செயல்படுத்தணும், நம்ம ஆறாவை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும். நம்ம வார்த்தை தான் நம்ம வாழ்க்கை. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் செழிப்பாக இருக்கேன், நான் வருமானத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கேன், நான் திருப்தியாக இருக்கிறேன், என் குடும்பத்துடன் நான் மனநிம்மதியுடன் இருக்கிறேன். பணத்தை விட இங்கே முக்கியமான விஷயம் வந்து நிம்மதி தான். மனுஷனுக்கு நிம்மதி இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. அப்போ அதை நீங்கள் பதிவு பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். முகநூல் மாதிரியான இடத்துல வந்து அதை வந்து நல்ல விஷயங்களை போடணும். அங்கே போய் சண்டை கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த சண்டைகள் தான் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும். இப்போ வெல்லும் வார்த்தைகள், கொல்லும் வார்த்தைகளுக்கு நிறைய சக்தி இருக்குது. உதாரணத்துக்கு கடன் கடன் கடன், எனக்கு கடன் இருக்குது அப்படிங்கிற பதிவில் கடன் நெகட்டிவு இருக்குங்கு அப்படிங்கும்போது அந்த கடன் வந்து இன்னும் நிறைய அதிகமாகும். 10 லட்சம் இருக்கிற கடன் 20 லட்சம் ஆயிரும். அப்போ அதை பதிவிடவே கூடாது. கடனுக்கு எதிர்ப்பதமான பணம் எனக்கு தேவைன்னு நம்ம படிக்கணும். வருமானம் பெருக வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இப்போ 250 பாசிட்டிவ் வார்த்தையேன்னா யோசிப்பான், நெகட்டிவ் வார்த்தையை ஈஸியாக பேசிடுவான் மனுஷன். ஏன்னா வந்து மனிதனின் குணநலன்களையே அவனே பாசிட்டிவாகவும் இருப்பான், அவனே நெகட்டிவாக இருப்பான். ஒரு எப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் தேவையோ அதே மாதிரி அது உடலில் வந்துடும். அது நம்மளை இந்த சமூகத்தை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு சமூகத்திலிருந்து நெகட்டிவிட்டி தான் அதீதமாக வரும். நம்ம பார்க்குற இது அதுக்கு இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. மொபைல் வந்து ஒரு கேட்ஜெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதுல இருந்து அவ்வளவு கெட்ட சக்திகளும் நமக்கு வருகிறது. அப்போ அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்னு தெரியணும். எல்லா இந்த சமூக ஊடகங்களையும் எப்படி பயன்படுத்துகிறோம்னு தெரியணும். அதில் வந்து டைம் பாஸுக்கு நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்க வேலையிலே நமக்கே வந்து ஆப்படிக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடைபெறும். ஸோ இப்போ நான் என்னை பின்பற்றக்கூடியவர்களே, நீ கடைசி வரைக்கும் நீ ஆம் போடுறவனாகவே இருக்கக்கூடாது, என்னுடைய ஃபாலோயராகவே இருக்க முடியும், என்னை போல உருவாக வேண்டும், என்னையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய அளப்பரிய பிரபஞ்ச பேராற்றலான தெய்வ சக்தியை நீ உனக்குள்ளே உண்டாக்கிக்கணும். நம்ம உள்ளே இருக்கிறது தாங்க கடவுள். கடவுளுங்கிறது நம்ம தான் அப்படிங்கிறது. அதாவது நான் கடவுள்னு ஒரு படமே எடுத்திருக்காங்கன்னா அதில் அர்த்தம் இருக்குது. கடவுள், உள்கட, 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 அவ்வளோதான் விஷயம். அதை ரியலைஸ் பண்ணணும், அதை அனுபவிக்கணும். அது தெரிஞ்சிடுச்சுன்னா ஒருத்தன் கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இருக்காது. அதுதான் மெயின்.
அப்போ அந்த வெல்லும் வார்த்தைகளை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுகிறோமோ, நீங்களே வந்து தினசரி ஒரு 100 வார்த்தைகளை வந்து ஏதாவது பதிவு பண்ணுங்கள், உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் ப்ரொஃபைலில் வைங்க, ஃபேஸ்புக்கில் போடுங்க, தேடுங்க, வார்த்தைகளை தேடுங்க. தமிழில் இருக்கக்கூடிய அபரிதமான சொற்களை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நிறைய பேருக்கு வந்து சுத்த தமிழே தெரிகிறது கிடையாது. அதுவே வந்து தவறு. தமிழை ஒழுங்காக பேசினா எழுதினாலே உங்களுக்கு செல்வ செழிப்பாக இருப்பீர்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒன்று. அதில் அந்த வெல்லும் வார்த்தைகள் அப்படிங்கிறத நீங்கள் தேடணும், கொல்லும் வார்த்தைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஆனால் வந்து கொல்லும் வார்த்தைகளை தான் அதிகமாக மக்கள் வந்து பயன்படுத்தி கொண்டே இருப்பார்கள். எதுக்கு வந்து கண்டக்டர் வந்து கண்டக்டராகவே இருக்கான் கடைசி வரைக்கும், யோசிச்சுருக்கீங்களா நீங்கள்? அவன் கண்டக்டராக இருக்கிறவன் வந்து பெரிய அளவு ஒரு அவன் ஒரு பெரிய லார்டான மாதிரியெல்லாம் ஆகலை. ஏன் அப்படி? அவன் சொல்கிற உபயோகப்படுத்துகிற வார்த்தை என்ன? அடிக்கடி நீங்கள் ஒரு 100 கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவான்? சில்லற இல்லைங்க, சில்லற கொடுங்க. முடிஞ்சு போச்சு கதையே அங்கே. சில்லற இல்லை, சில்லற இல்லை, சில்லற இல்லை. அப்புறம் எங்கேருந்து அவனுக்கு சில்லற கிடைக்கும்? அவனுக்கு எங்கேருந்து வருமானம் வரும்? உண்மையிலே பணத்தை விட சில்லறைக்கு தான் சக்தி அதிகம். இது நம்ம இந்தியர்களுக்கு தெரியும். ஓட்டக்கால்லாம் யூஸ் பண்ணவங்க தானே நாம. நான் வந்து அந்த மாதிரியான சில்லறைகளை சேமிப்பதில் தான் வந்து நிறைய பேருக்கு சொல்கிறது உண்டு. அப்போ இதே மாதிரி தான் வீட்லேயும் எல்லாருமே சொல்கிறாங்க, அரிசி இல்லை, பணம் இல்லை, சிலிண்டர் இல்லை. அதெல்லாம் வந்து என்ன எப்படி சொல்லணும்? அதை எப்படி சொல்லணும்? நம்ம அரிசி வேணும், ஆமாம், வாங்கணும், ஆமாம், அவ்வளோதான் விஷயம். ஆனால் நாம் எப்படி பேசுகிறோம்? கேஸ் காலியாக போயிடுச்சு, முடிஞ்சிச்சு கதை, பணமே இல்லை. பத்து தே இப்போ பணம் வச்சிருக்கோமோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். இந்த இடத்துல நான் இல்லைன்னு பதிவு பண்ணுறேன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். ஆனால் வந்து நம்ம இல்லைங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தினோம்னா சில பேர் ஆரம்பிக்கும் போதே ஒன்றும் இல்லை, இல்லை பேசும்போதே இல்லை சார் சும்மா தான் இருக்கேன், சும்மா இருக்கேன்னா அப்போ சும்மாவே தான் இருப்பான். ஃபோன் எடுத்தோன்னு சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை சார் சும்மா உங்களை கூப்பிட்டு ஒன்று. நான் வந்து எனக்கு எப்போ வந்துருமா, ஒன்று இல்லைன்னா என்னத்துக்கு பேசுகிற? ஒன்று இல்லைன்னா என்ன தெரியுமா? ஜீரோன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லாதவன் இறைவன் அப்படிங்கிறதே அதுதான், ஜீரோங்கிறதுக்கு அதுதான். அதுதான் இந்தியில் வந்து சூன்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவன் சூன்யத்தில் இருக்கான்னு அர்த்தம். அவன் தர்த்தரத்தில் இருக்கிறவன், நெகட்டிவாக இருக்கிறவன், நெகட்டிவாக பேசுகிறவன் ஒன்றும் இல்லைன்னு தான் பேசுவான், இல்லைன்னே பேசுவான். சும்மா சாதாரணமாகவே இல்லைன்னே ஆரம்பிப்பாங்க. இல்லை இல்லைங்க சும்மா தாங்க பேசுனேன், இல்லை இல்லைங்க சும்மா தான் கால் பண்ணேன். சும்மாவும் இது நம்ம சும்மா இருக்கிறதுங்கிறது எவ்வளவு இதான இது தெரியுமா? அது எல்லாராலையும் முடியாது, நம்மளால் சும்மா இருக்க முடியாது. ஆனால் வந்து அவன் சும்மா இருக்கிறான், சும்மா. நான் எப்போவுமே வந்து எனக்கு யார் ஃபோன் பண்ணாலும், சார் பிஸியாக இருக்கீங்களா? ஆமாம் நான் பிஸியாக தான் இருக்கேன். பிஸியாக இருக்கிறனோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். நான் அப்படி சொன்னால் பதிவிட்டால் தான் நான் பிஸியாகவே இருப்பேன். இப்படி தான் பேசணும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ஃப்ரீயாக தாங்க இருக்கேன். அப்போ நீ ஃப்ரீயாகவே தான் இருப்பேன். இதுதான் வெல்லும் வார்த்தை. ஸோ வந்து இதை வந்து பேசும்போது நீங்கள் இது பண்ணிக்கணும். கொஞ்சம் பிஸியாக இருக்கும், கொஞ்சம்லாம் இல்லை, பிஸியாக இருக்கேன்னு மட்டும் போடும். கொஞ்சம்னா கொஞ்ச நேரம் தான் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. பேசும்போதே நீங்கள் வந்து பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டா போதுமானது, அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். நிச்சயமாக சார், நிச்சயமாக சார். நம்ம நேர்களுக்கு இவ்வளோ சிறப்பாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.